அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். கொங்கு சீர்களில் ரொம்பவே முக்கியமான ஒரு நோம்புன்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரைங்க. கல்யாண சீர்கள் வந்து ஏற்கனவே நான் வீடியோஸ் வந்து பல பார்ட்டாக கொடுத்துருக்கேன், அதோட பிளேலிஸ்ட் இருக்குது. அதனோட தொடர்ச்சி தான் இந்த திருவாதிரை நோம்பு. கல்யாணம் ஆகி முதல் வருஷம் புது பொண்ணு நோம்பு எடுக்கிறது தான், எப்படி எடுக்கணும், என்னென்ன சங்கீதமெல்லாம் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். திருவாதிரை வந்து மார்கழி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு திருவாதிரை திதி அன்னைக்கு கும்பிட்ற ஒரு நோன்பு. சுமங்கலிங்கள்லாம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விரதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நிலா வந்ததுக்கப்புறம் நிலாவுக்கு நீர் எதைச்சு சாமி கும்பிட்டு விரதம் விடுவாங்க. இப்போ எல்லா ப்ரீ ப்ரிப்ரேஷனும் முடிச்சுட்டு அப்படி அப்படியே ப்ரிப்ரேஷன் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எண்ணெகரி காய் குழம்புக்கு காய் அரிஞ்சு வச்சுருக்கோம். பூசணிக்காய் பொரியலுக்கு பூசணிக்காய் வேக போட்டாச்சு. ரசத்துக்கும் குழம்புக்கும் புளி கரைச்சி எடுத்தாச்சுங்க. பேசிக்கிட்டே செய்யும்போது வேலை போல தெரியவே தெரியாது. நாங்கள் வீட்லேயே ஒரு 35 பேர்த்துக்கு சமையல் பண்ணோம். நான் பாவாலை கிளறிட்டு இருக்கேன். இன்னொரு சைடு வந்து அவரை மொச்சை இதெல்லாம் வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கோம். குழம்பு கூட சேர்த்து இது பண்ணுறதுக்கு பொரியல் தாளிச்சு விட்டுட்டுருக்காங்க அக்கா. நம்ம வந்து வீட்டில் செய்கிறதுனால நம்ம வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு செஞ்சுக்க முடியும். அதே மாதிரி விரதத்துக்கு சமைக்கிறதுனால புது தண்ணி விட்டு எதுவுமே டேஸ்ட் பார்க்காம சுத்தமாக செய்யணுங்கிறதுக்காக யாரையும் விடாமல் நம்மளே செய்கிறது தான் வழக்கம். இது வந்து எங்கள் மாமா வீட்டில் மாமா மருமகளுக்கு திருவாதிரை புது நோன்பு எடுத்துட்ருக்கோம். புது நோன்பு எடுக்கிறவங்களுக்கு இந்த தெனை அடை வந்து கண்டிப்பாக செய்யணுங்க. தெனை மாவில் வெள்ளைப்பாகு கரைச்சி விட்டு அதை வந்து உருண்டை பிடிச்சி அடையாக தட்டி நெய்யில் சுட்டு எடுக்கணும். இந்த மாதிரி அடை சுற்றி தான் தலை சுற்றி எடுப்பாங்க. விரதம் இருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6 மணிக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பட்னி விரதம்னு சொல்லி காலையில் ஏதாவது கொஞ்சமாக சாப்பிட்டு சாமிபிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும். காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் சாமி கும்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நடுவில் எதுவுமே சாப்பிட மாட்டோம். யாராவது ரொம்ப பசி தாங்க முடியாதவங்க, பெரியவங்க இல்லைன்னா அல்சர் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து பால் பழம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் உப்பு போட்டு பதார்த்தம் எதுவுமே சாப்பிட மாட்டோம். வெந்ததெல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி மாவெல்லாம் ஒன்றா திரட்டி எடுத்து வச்சாச்சுங்க. இது வந்து பாயசத்துக்கு முந்திரி வறுத்தாச்சு. இஞ்சி பூண்டு கொத்தமல்லி பச்சை மிளகாயெல்லாம் வடைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம உருட்டின மாவை சின்ன சின்னதாக உருட்டி நெய் வச்சு இந்த மாதிரி வாழை இலையில் நல்லா தட்டி தோசைக்கல்லில் வச்சு நெய்லேயே சுட்டு எடுக்கணும். அடையை சாமிபுறதுக்கு ஒரு 5 அடை இருந்தால் போதும். நாங்கள் இன்னைக்கு ஒரு 7 அடையாக சுட்டு எடுத்து வச்சுருக்கோம். உடஞ்சிருச்சுன்னா அப்போதைக்கு மறுபடியும் சுட முடியாது. உடஞ்ச அடை வச்சு தலை சுத்தவும் முடியாது. அதனால் சேஃப்டிக்கு 2 சேர்த்தியே சுட்டு எடுத்துருக்குறோம். இந்த அடை வந்து ஃபுல்லாக நெய்யில் தான் சுட்டு எடுக்கணும். எப்போவுமே சாமி கும்பிட்றதுக்கு அடை இல்லை பணியாரம் செய்வோம், இனிப்பு பணியாரம், அதுவுமே நெய்யில் தான் சுடுவோம். முதல்லே ஒரு வ்ளாகில் நான் உங்களுக்கு அதை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே சுட்டு எடுத்து வச்சாச்சு. சமையலும் எல்லாம் முடித்தாச்சு. இந்த அடை சுற்றுறது வந்து தார்க்கருது வச்சு தான் சுற்றுவோங்க. இதுதான் இந்த தார்க்கருது இரும்பில் இருக்கும். இதுக்கு நடுவில் வந்து நூல் சுற்றணும். நல்லா வெள்ளை நூலை வந்து ஃபுல்லாக சுற்றி வச்சுட்டு அந்த தார்க்கருதில் குத்தி தான் அடை வந்து தலையில் சுற்றுவாங்க. இந்த தார்க்கருது வைக்கிறது எதில் வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வட்டப்படியில் நெல் கொட்டி வச்சு அதில் தான் இந்த தார்க்கருது குத்தி வச்சுருப்பாங்க. வட்டப்படியோடு சேர்த்து நெல்லை வந்து தலை சுற்றிட்டு தான் இந்த தார்க்கருதில் அடை எடுத்து சுற்றணும். சமையல் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ரொம்பவே முக்கியமானது வந்து இந்த திருவாதிரைக்கு எண்ணெகரி காய் குழம்பு, பூசணிக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், தட்டைப்பருப்பு, பாவாலை. திருவாதிரை களின்னு சிலர் சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் பக்கம் எல்லாருமே பாவாலைன்னு தான் சொல்லுவோம். இது வந்து யூஸ்வலாக எப்போவுமே இருக்கிற மெனு தாங்க. ஒவ்வொரு திருவாதிரைக்கும் அவரைக்காய் பொரியல், பூசணிக்காய் பொரியல், தட்டைப்பருப்பு, பாவாலை, எண்ணெகரி காய் குழம்பு, இது இல்லாமல் சாமி கும்பிட மாட்டோம். இது போக வடை, பாயசம், அப்பளம் இதெல்லாம் வந்து நம்மளோட ஆப்ஷன். எது வேணாலும் இது பண்ணிக்கலாம். கடையில் வாங்குகிற ஸ்வீட் வைக்க மாட்டோம். அது வந்து ஏன்னா அவங்க டேஸ்ட் பார்க்காம செஞ்சுருப்பாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் கடையில் வாங்குகிற ஸ்வீட் வச்சு படப்புக்கு வைக்க மாட்டோம். எல்லா சமையலும் முடித்தாச்சு. வடை மட்டும் போட்டு எடுத்தால் தீந்துதுங்க. பாயசத்துக்கு கடைசியாக பால் ஊற்றிக்கலான்னு இறக்கி வச்சாச்சு. சாதமும் ஒரு இது வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு குக்கரை வந்து சாப்பாடு வச்சு அதுவும் ரெடி பண்ணியாச்சு.
சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருந்தோம்னா, நிலா வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்குங்கிறக்காக அதுவும் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதில் முக்கியமாக சாமி கும்பிட்றதுக்கு எடுத்து வைக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் நூலுங்க. நூலில் வந்து நல்லா அலசிட்டு மஞ்சள் தேய்ச்சி கலந்து எடுத்து வச்சுருக்கணும். அதே மாதிரி புது நோம்பு எடுக்கிறவங்க இந்த மாதிரி வட்டை கூடை மூங்கில் தட்டில் வேஷ்டியில் போட்டு மூடி அது மேலே நிற்க வச்சு தான் தலை சுற்றுவாங்க. அதுவும் ரெடியாக இருக்குது. காலையில் விரதந்து சாயங்காலம் வரைக்கும் விரதம் இருந்துட்டு சாயங்காலம் நிலா வந்ததுக்கப்புறம் நீர் அரைச்சி சாமி கும்பிடணும்னு சொன்னேன். இது வந்து வருஷா வருஷம் எப்போவுமே எல்லாரும் பண்ணுறது. புது நோம்பு எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த தலை சுற்றுற ஒரு சாங்கியம். மொதல் வருஷம் தலை சுற்றிட்டா அதுக்கப்புறம் எல்லா வருஷமும் விடாமல் இந்த நோம்பு எடுத்துக்கிட்டு வரணும். சப்போஸ் நடுவில் விட்டுட்டா மறுபடியும் அவங்க நோம்பு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் எங்களுதில் யாருமே நடுவில் அந்த மாதிரி நோம்பு விட்டுறது இல்லைங்க. சுமங்கலிங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர், நம்ம இப்போ புது நோம்புனா உரம்புறையில் வச்சுருப்போம், அங்கே யாரெல்லாம் விரதம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கணக்கெடுத்து யாரெல்லாம் விரதமோ அவங்க எல்லாத்துக்கும் படையல் போட்டு எல்லாமே பரிமாறிட்டு எல்லா இலைக்கும் நீர் விளைவிட்டு தான் சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணுவோங்க. அப்புறம் சப்போஸ் 16 பேர் சாமி கும்பிட்றதுக்கு இருந்தால் 17 படப்பாக போடணும், ஒத்தப்படையில் தான் படப்பு போடணும். அதனால 17 படப்பு போட்டு ஒருத்தவங்க வந்து விரதம் இல்லாதவங்கள சாப்பிட்றதுக்கு இது பண்ணிக்கலாம். இப்போ எல்லா படப்புலேயும் சமையல் பண்ண எல்லாமே வந்து வச்சு பரிமாறியாச்சு. இப்போ சாமி கும்பிட்றதுக்கு 2 பிள்ளையார் வச்சுருக்கு, ஒன்று சாணமில் ஒன்று மஞ்சளில். அருகும்புல் வச்சு நம்ம பிள்ளையாருக்கு தீபம் ஏற்றி வச்சு தேங்காய் பழம் வச்சு நீர் விளவி தீபம் சாம்பிராணி காமிச்சு எப்போவுமே யூஸ்வலாக சாமி கும்பிட்ற மாதிரி சாமி கும்பிட்டு தேங்காய் உடைச்சிட்டு அந்த தண்ணியை வச்சு நீர் விளவி தீபாரதனை காமிக்கணும். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா நோம்பு எடுக்கிறவங்களுக்கு தலை சுற்றுறது. இது வந்து புதுசு கொங்கு பெல்ட்டில் வந்து ஒரு சில பக்கம்தான் வந்து எல்லாருமே கொங்கு சமுதாயத்தினர் எல்லாருமே இந்த நோம்பு எடுக்கிறாங்களான்னு பார்த்தா இல்லைங்க. ஒரு சில பக்கம் இது பழக்கம் உண்டு, ஒரு சிலருக்கு வந்து இந்த திருவாதிரை நோம்புங்கிறது பழக்கம் இல்லை. யாரெல்லாம் பழகி இருக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு பழக்கம் இல்லாத பக்கம் இருந்து வர்ற கல்யாணமாகி வர்ற பொண்ணும் ஆனால் நோம்பு எடுப்பாங்க. இங்கேருந்து போகிற பொண்ணுங்க அவங்க அம்மாலாம் நோம்பு எடுக்கிறத பார்த்துட்டு அவங்களும் நோம்பு எடுக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க மாமியார் வீட்டு சைடு பழக்கம் இல்லைன்னா விடுற பொண்ணுங்களும் இருக்காங்க. இது வந்து அவங்கவுங்க கணவர்கள் வந்து நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடு இருக்கணுங்கிறதுக்காக எடுக்கிற சுமங்கலி பூஜை தான். அதனால் எங்கள் சைடு எல்லாருமே இந்த திருவாதிரை நோம்பு வந்து கடைப்பிடிப்பாங்க. இப்போ விநாயகருக்கு பூஜை முடிச்சாச்சு, அடுத்து தலை சுற்றுறது. அந்த மூங்கில் கூடையில் வேஷ்டி போட்டிருந்தேன் அந்த கூடையில் பொண்ணை நிற்க வச்சு நெல் கொட்டி வச்சுருக்க வட்டப்படியை வச்சு தலை சுற்றணும். அந்த தலை சுற்றி முடித்ததுக்கப்புறமா அந்த வட்டப்படியில் இருக்கிற தார் கருதில் நம்ம சுட்டு வச்சுருக்க அடையை குத்தி எடுத்து தலையை சுற்றி வலது தோள்பட்டையில் இடது தோள்பட்டையில் வலது தோள்பட்டையில் தலையில் ரெண்டு பாதத்துக்கும் வச்சு பூஜை பண்ணும். இது வந்து கல்யாணத்தில் வந்து அருமக்காரர் ஐயர் வந்து இந்த மாதிரி செஞ்சோர் வெள்ளசோறு சுற்றி தலையில் வச்சு இது நாட்டுக்களுக்கு போகிறப்ப இந்த சாங்கியம் பண்ணுவாங்க. அதே சாங்கியம்தான் இதை வந்து திருவாதிரை அன்னைக்கு இந்த தென அடையை வச்சு வீட்டில் செய்கிறதுங்க. எழுதிங்கரமாக தான் கல்யாணத்துக்கு யார் எழுதிங்கரமாக இருந்தாங்களோ அவங்க தான் இந்த சாங்கியம் பண்ணுவாங்க. மாப்பிள்ளையோட பங்காளி வீட்டு சித்திமார்கள் பெரியமாக்க அந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்க தான் இதை செய்வாங்க. தலை சுற்றி வச்சுட்டு மறுபடியும் அந்த தார் கருது வச்சு சுற்றி எடுத்து போட்டுறணும். அவ்வளோதான் சாங்கியம். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா நம்ம போட்டிருக்க படப்புக்கெல்லாம் நீர் விளவுவாங்க. நீர் விளவிட்டு தீபாரதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறமே விரதம் விடணுங்க. எண்ணெகரிக்காய் குழம்பு ரொம்பவுமே முக்கியமான ஒன்றுன்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து நாட்டுக்காய்கள்லயே 3 காய்கள் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. நீர் பூசணிக்காய், சொரக்காய், முருங்கைக்காய். இது மூணும் இல்லாமல் மற்ற நாட்டுக்காய் எல்லாமே ஆட் பண்ணணும். ஆனால் இங்கிலீஷ் காய் எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி இந்த மாதிரி காய்கள்லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. வெண்டைக்காய், தட்டைக்காய், அவரைக்காய், பாவக்காய். பாவக்காய் சேர்த்தலாமான்னு என்னோடய வ்ளாகில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக பாவக்காய் சேர்த்தணும். பாவக்காயோட கசப்பாக இருக்க குறும்புத்தங்காயையும் வந்து நாங்கள் இந்த குழம்புல சேர்த்துவோங்க. அதுக்கு கூட மஞ்சள் பூசணிக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய் இந்த மாதிரி நாட்டுக்காய்கள் 7 வகை, 9 வகை இல்லைன்னா 11, 13, 15, 17 இந்த மாதிரி ஒத்தப்படையில் காய் வந்து எண்ணிக்கை இருக்கணும். அந்த மாதிரி எண்ணி தான் வந்து காய் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அறியவே ஆரம்பிப்போம்.
அந்த எண்ணெகரிக்காய் வந்து எப்படி செய்யறதுங்கிறது வந்து நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். திருவாதிரை நோன்பு வீட்டில் எப்படி யூஸ்வலாக வருஷ வருஷம் எப்படி கும்பிடுவோங்கிறதையும் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டையும் உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாருமே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு, படப்புக்கெல்லாம் நீர் விளவி தீபார்த்தனை காமிச்சதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் தீபார்த்தனை கொடுப்பாங்க. அவ்வளோதான், திருவாதிரை நோன்புக்கு மெயினாக சாமி கும்பிட்றது இதோட முடிஞ்சுது. இனிதான் அடுத்து மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலா வந்தாச்சு. நிலா வந்ததுக்கப்புறம் தான் சாமி கும்பிட்றதுக்கே ரெடி பண்ணுவோம். நிலாவுக்கு நீர் இறைக்கணும். நீர் இறைச்சிட்டு அதுக்கப்புறமா புதுக்கயிறு கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் விரதம் விடுவோங்க. நிலாவுக்கு நீர் இறைச்சி புதுக்கயிறு கட்டுறது எல்லா வருஷம் வருஷம் செய்கிறது தான். எக்ஸ்ட்ரா செய்கிறது வந்து இந்த தலை சுற்றுறது ஒன்று மட்டும்தான் புது பொண்ணுக்கு செய்கிறது. இனி அடுத்த வருஷத்துலேருந்து அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க எப்பவும் யூஸ்ஃபுல்லாக சமைச்சு சாமி போட்டு விரதம் விட்டுருவாங்க. இப்போ நிலாவுக்கு நம்ம உள்ளங்கையில் தண்ணி வாங்கி மூணு தடவை நிலாவை பார்த்து இறைச்சிட்டு நிலாவுக்கு சாமி கும்பிட்டு புதுக்கயிறு கட்டிட்டு விரதம் விடுறது, நோன்பு எடுக்கிறது, நோன்பு முடிஞ்சது. இந்த திருவாதிரை வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சமையல் பண்ணி சேர்ந்து நோன்பு விட்டதுனால யாருக்கும் பசியும் தெரியல, டைம் போகிறதும் தெரியல. ஜாலியாக ரொம்பவே சந்தோஷமாக இந்த திருவாதிரை நோன்பை கொண்டாடணும். உங்கள் வீட்லலாம் எப்படி திருவாதிரை கொண்டாடுவீங்கங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சைடில் திருவாதிரை நோன்பு இருக்காங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கல்யாண சீர்களில் திருவாதிரை நோன்பு வரைக்கும் எல்லாமே கொடுத்துட்டேன். ஏதாவது சீர் விட்டு போயிருந்ததுன்னா கேளுங்கள். எங்கேயாவது சான்ஸ் கிடைக்கும்போது வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் மறக்காமல் அப்லோட் பண்ணுறேன். இப்போ எல்லாருமே நிலாவுக்கு நீர் இறைச்சாச்சு. வச்சு பூஜை பண்ண மஞ்சள் கயிறு நூல் வந்து எல்லா சுமங்கலிக்கும் கொடுப்பாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து கையில் கட்டிக்குவாங்க. சின்னதில் வயசுலேருந்து திருவாதிரைக்கு எல்லோரும் கயிறு கட்டுறது வந்து ரொம்பவே விரும்பி கட்டியிருப்போம். சின்ன பிள்ளைங்கள்லாம் கையில் கட்டுவாங்க, சுமங்கலிங்கள்லாம் கழுத்தில் கட்டிக்குவாங்க. இதோட இந்த திருவாதிரை விலாக் முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். Thanks for watching.